காலை வணக்கம். அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஸோ நம்ம வந்து நேராக வந்துட்டு எதை பேசணுமோ அதை பேச வரலாம். லாரன் சூசை தான் உன் பேர், அப்படி தான் நினைக்கிறேன். லாரன் சூசை தான். ஆனால் வெளியே வந்துக்கிட்டு சூர்யா நான் ரெட்டு நான் பச்சை கடுமையாக இருக்கடா வர வர அதெல்லாம் கேட்குறதுக்கே. அப்புறம் நேற்று லைஃப் போட்டப்போ நேற்று லைஃப்பில் லைஃபை போட்டப்போ அப்படியே பாயிர அப்படின்ற ஏண்டா நீ திருந்தவே மாட்டியா? நீ எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டியா? உனக்கு என்ன தான்டா பிரச்சனை? உனக்கு நீ அதான் சொல்கிறேன்ல, உனக்கு பாவம் புண்ணியம் பார்த்தா நீலாம் வந்து அடங்காத ஜென்மம், நீலாம் ஒரு அடங்காத ஜென்மம். இந்த குடிகாரன்லாம் வந்து இப்போ இந்த குடிகாரன்லாம் அப்படி தான். அதில் நீங்களாம் திருந்த போகிறதும் இல்லை அடங்க போகிறதும் இல்லை. ஸோ உனக்கு வந்து இந்த மரியாதை கிரியாதை அதெல்லாம் வந்து லைக் இல்லை. ஓகே, இப்போ ஆனால் ஊடானா வந்துக்கிட்டு வந்து கெஞ்சினா என் பையன் வந்துக்கிட்டு என் பையனோட சேனலை வந்து ப்ரொமோட் பண்ண சொன்னான், அவன் சேனலை ப்ரொமோட் பண்ண சொன்னான், இதை பண்ண சொன்னான்ட்டுன்னு டே பூன் நான் காலையிலே கட்ட வார்த்தை பேசுவேன். நான் பேசவும் மாட்டேன், பேசுனதும் இல்லை, பேசுகிற நிலைமை கொண்டு வந்து வச்சுருவ போல. ஏண்டா வெண்ணெய் விட்டு ஏற்கனவே நான் பத்து எத்தனையோ ரெண்டு வீடியோ போட்டு நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயே நான் போட்டேன். போடுற எவிடென்ஸை நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஏண்டா உனக்கு அறிவே இல்லையாடா? அறிவே இல்லையா உனக்கு? வந்து தமிழ்லையும் சொல்லிட்டேன், தமிழில் சொல்லி உன் மரமாண்டா அறிவு கட்டம் முண்டமே தமிழ்லேயும் சொல்லியும் உனக்கு தமிழ் புரிய மாட்டுதாடா? நான் தான் சொல்கிறேன்டா போடுன்ட்டுன்னு, எவிடென்ஸை போடுறா நான் சொல்லிக்கிட்டு தான்டா இருக்கேன். நீ ஏன்டா போட மாட்டுற? மடையனடா நீனு, சோற தானே தின்ற, பீயா தின்ற நீனு, ஏண்டா சரியான மடையனாக இருப்ப போல. நானும் தான் சொல்கிறேன் எவிடென்ஸை போடு. ஐயோ அவன் கெஞ்சினா காலில் உருவாத குறைய கெஞ்சினா அதை பண்ணணும், அதை பண்ணுறான், அதை டே மயிறு போடுறா, நான் தான் சொல்கிறேன்ல போடுன்னா போட்டுரு. பெரிய இந்த புளுத்தி மாதிரி வந்துக்கிட்டு நான் செஞ்சிரு தர்மா சொல்லுவாங்களே இருக்கும் ஆனால் இல்லை, வரும் ஆனால் வராது. டே தானா உனக்கு அப்போதான் வந்துட போகுதுரா வாயில். நீ போடுறா, நான் தான் அன்றைக்கே சொன்னேன் போடு எவிடென்ஸை போடு, எவிடென்ஸை போடு போடுன்ற, நீ போட்டு தொலைய மாட்டுற. அப்புறம் வந்து லைஃப்பில் வந்து ஒரு கண்டென்ட் தேனோ ஒரு வியூஸ் தேனோ வந்து பாயிருது. நான் அப்படி கிழிச்சிருவேன். டேய் நீ ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாதுரா. டேய் நீ வந்து என்னைய வந்துக்கிட்டு அதை இரும்பு லொக்கு லொக்கு லுக்குன்னு லொக்கு லொக்கு லுக்குன்றே. டேய் நான் வந்து இரும்புறனோ இல்லையோ அது வச்சு பரவாயில்ல, நான் என்னால் நடமாட முடியும், என்னால் இங்கே போக முடியும், என்னால் அங்கே வர முடியும், என்னால் வேலை செய்ய முடியும், புரியுதா? எல்லாம் செய்ய முடியும். டேய் உன்னால் என்ன தாண்டா முடியும் சொல்லு, உன்னால் என்ன தாண்டா முடியும்? வாயை திறந்த பொய் சொல்ல தெரியும் உனக்கு. எங்கள் அப்பன் செத்து போயிட்டான்னு ஒரு பொய் சொல்லுவேன். நீலாம் வந்து திரும்பலாம் அஞ்சடிகாரனோட கேவல கட்ட அஞ்சடிகாரன்டா நீ. சொந்த அப்பனே வந்து செத்து போன சொந்த அப்பனே செத்து போயிட்டான்னு சொன்னவன்டா, புரியுதா? ஒரு சொந்த குடும்பத்தில் உள்ள அப்பனே செத்து போயிட்டான்னு சொன்னவன். நீலாம் என்ன மாதிரி கேடு கட்டவனா இருப்ப நீனு? டே நீ கேடு கட்ட ஜந்துடா நீனு, அதான்டா நீ வந்து ஒரு அனாதை மாதிரி இருக்க, புரியுதா? எங்களுக்கெல்லாம் வந்து ஃபேமிலி இருக்குது. அப்புறம் ஒன்று சொல்கிறேன், அந்த ஃபேமிலியை வச்சு இழுத்து பேசுறது, அதை வந்து இழுத்து பேசுறது, இந்த ஃபேமிலியை பற்றி பேசுறது அதெல்லாம் வந்து தெரியும். அது வந்து ஒருத்தன் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பான், அந்த இருப்பான் பாரு அந்த சொம்ப பையன்,
உனக்கு உனக்கு வந்து கூஜா தூக்குறான், விட்டா வந்து நீ பேண்டா கூட வந்து கழுவி விடுவான். அவன் அவன் ஒரு தாங்கியிலே பெரிய தாங்கி, நீ விட்டா வந்துக்கிட்டு நீ போய் பேண்டா கூட வந்து கழுவி விடுவான். அவன் அந்த மாதிரி ஒரு தாங்கி இருப்பான் பாரு, கழுத்தில் அதை தவுக்கலை. அந்த அந்த நாய் பேசுது, பாவம் வந்துக்கிட்டு ஆரம்பத்தில் வந்துக்கிட்டு என்ன சேர்த்துங்க, என்ன குரூப்பில் சேர்த்துங்க, ஃபோன் நம்பரை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, அது என் குரூப்பிலே இருந்து என் குரூப்பிலே இருந்துக்கிட்டு அது வந்துட்டு என்ன குரூப்பில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. டேய், அது ஒரு ஒரு அது ஒரு பதில், அதுக்கு வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சொந்த என்னமோ கூட்டி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கதையாக இருக்குது உன் கதை, புரியுதா? உனக்கு நான் அப்புறம் வரேன்டா டேய், அவன் இருக்கானா நல்லா போ, அப்புறம் உனக்கு அப்புறம் வரேன், அப்புறம் வரேன். மொதல் வந்துட்டு லாரன்ஸை, டேய் உன் கதையை மொதல் உன் கதையை பார்ப்போம். இந்த உருட்டல் மிரட்டல் அந்த அந்த பேச்செல்லாம் வந்துக்கிட்டு போய் வேற ஆள்கிட்ட வச்சுக்கோ, சரியா? உன்னோட கேப்பபிலிட்டி என்னவோ அதை பார்த்து நீ செய், சரியா? உன் கேப்பபிலிட்டி என்னவோ அதை பார்த்து செய். இந்த பெரிய மயிர் மாதிரி வந்துக்கிட்டு நான் பிடுங்கிடுவேன், நான் கிழிச்சிருவேன், இந்த சத்தம் போட்டுக்கிட்டு உக்காந்த இடத்துலே நீ உக்காந்த இடத்துல உட்காந்த இடத்துலே இரு நீ, சரியா? அதுதான் வந்து உன்னால இதான் சொல்கிறேங்களே, கடவுள் கடவுள் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து எழுதி கணக்காக எழுதி வச்சுருப்பான், புரியுதா? நீ நீ எவ்வளோக்கு எவ்வளோ தெரியோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு உனக்கு அணத்தோண்டா டேய், நீ எவ்வளோக்கு எவ்வளோ தெரியோ அவ்வளோக்கு அவ்வளோக்கும் உனக்கு அணத்தும், அதுதான். பேச்சுங்களை பார்க்கணும், பெரிய பருப்பு மாதிரி பேசுறது. நான் இதை புளித்திடுவேன், நான் அதை புடுங்கிடுவேன், நான் இது நான் அது. டே நீ என்ன 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 தான்டா, அப்போ அப்பாத்தில் அடிச்சிருவேன்ற, இதில் அடிச்சிருவேன்ற, இல்லை என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க நீ, இல்லை நானே தெரியாமல் கேட்குறேன், நீ என்ன தான் நினச்சிட்டு, நீ அவ்வளோ பெரிய மயிரா நீ, ஏண்டா நீ அவ்வளோ பெரிய ஆளா? இருக்கிற இடத்துலையே மூத்திரம் போகிறவன் நீனு, நீ வந்து பேசுகிற, நான் சொல்கிறேன்னா உனக்கு வந்து மரியாதை, உனக்கு நீ நான் வந்து உனக்கு வந்துட்டு எல்லாம் இவன் தோ வந்து என் வீட்டில் உள்ளவங்களே சொன்னாங்க, பாவம் அவன் வந்து ஊனம் பட்டுறவங்க, நம்ம பேச வேணாம், நம்ம பேச வேணான்னு. நானும் சரி சொல்கிறவங்களே கேட்போம் சொல்கிறேங்க, ஆனால் நீ திமுருன்னு பேசுகிறாடா, அப்போ உனக்கு நீ அந்த மாதிரி பேசுனா நான் இப்படி தான் பேசுவேன், சரியா? நீ நீ உக்காந்த இடத்துல ஒன்றுக்கு போகிறவன் நீ, நீ வந்து என்ன சொல்கிற போயிட்டு, நான் பார்க்குறேன் இன்றைக்கி நீ வந்து நீ எவிடன்ஸாக போடுற, நான் என்ன பேசுனேன் ஏது பேசுனேன் நீ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இதை போடுற, நீ பேர் மயிறு பிடிங்க மேலாம் நீ பேச வேணாம், நீ போடுற, சரியா? நீ போடு, ஐயோ பேர் இதாயிரம், நீ என்னத்துக்கு கவலைப்படுற, என் பேர் வீணாவதா, அதை பண்ணுதா இதை பண்ணுதா, நீ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எதை பண்ண நீ போடுற, அவ்வளோதான் கதையே இல்லை, நீ போடு. ஏண்டா அடே பொறுக்கினாய, நீ ஏற்கனவே மாப்பிங் ராஜா நீனு, ரமேஷ் ராமி ஐடியை வச்சுக்கிட்டு மாப்பிங் பண்ணவன் நீனு, ஏற்கனவே இந்த வினோ வினோ வந்து உன் ஐடியில் உன் ஐடியில் உன் ஐடியில் இருந்தான் போயிட்டு, அவன் ஆரம்பத்தை வந்து அவன் குரோ அவன் லைஃப்க்கு வந்து வினோ 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 வினோன்னு, ஏண்டா அடேய் உனக்கு சிக்காவோட டீட்டெயிலெல்லாம் எடுத்து கொடுத்தது அவன், அந்த ஆதாரம் கட்டி ஜிபே எல்லாமே அவன் தான் எடுத்து கொடுத்தான் அவனுக்கு. அப்புறம் வந்துக்கிட்டு யாரு இந்த உமன் சன் மீடியாவோட ஃபோன் நம்பரும் கொடுத்ததோ நீ தான் அவனுக்கு, அவன் ஃபோன் நம்பர் அவன்கிட்ட கொடுத்து விட்டு அவன் அதோட படத்தையும் மோப்பிங் பண்ணி போட சொல்லியிருக்க போயிட்டு. ஏண்டா எப்படின்னா எப்படிறா நீனு, உன் சேனலை வந்து கொண்டு போகிறதுக்கு நீ இப்படி தான் கீழ்த்தனமாக நடந்துக்குவியா? இல்லை கேட்குறேன், பொறுக்கித்தனம் செய்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு அளவு தான் இருக்கு, அதுக்கு நீ இப்படியாடா? அங்கே மாப்பிங் பண்ணி போட்டுக்கிட்டு மாப்பிங் பண்ணி போட்டுக்கிட்டு அந்த பழியை தூக்கி விஐபி மேலே போகிறதுக்கு என்னடா நீனு? அப்புறம் வந்து என்ன, நான் மாமா வேலை பண்ணுறேண்ணா. டேய் நீ எல்லா ஆதாரமும் நீ போடுறா டேய், நீ எல்லா ஆதாரமும் நீ போடு, நீ என்ன வந்து பக்கத்தில் விளக்கு பிடிச்சி பார்த்தியா? ஐயோயோ தப்பாக சொல்லிட்டேனே, நீ நவுறதுக்கே நவுறையே முடியாது ஒன்றால, நீங்கள் வந்து விளக்கு பிடிக்கிறது. ஏண்டா நீயே வந்து ஒன்றும் முடியலன்னா உட்காந்து இடத்துல எல்லாம் வேலையை பண்ணிக்கிட்டு இருக்க நீனு, ஏன் அதுவும் சொல்லுவாங்களே, அது ஒரு ரஜினி ஒரு ரஜினி ஒரு பழமொழி சொல்லுவார், ஏஞ்சி நிற்கவே முடியலையாம் அவனுக்கு ஒம்பது கேக்குதான். ஏண்டா டேய் அதை கணக்காக தான்டா சொல்லியிருக்கேன் இங்கே போயிட்டு,
போடாடி போ போ போயிட்டு எங்காச்சும் போய் நல்ல வேலையே இருந்தால் வேலையை பாடுறா வந்துக்கிட்டு இல்லை என்னமோ சொன்னா ஐயோ இவன் லைஃபுக்காக தான் வந்து யூடியூப்பை நம்பி தான் வந்தான் யூடியூப்பை நம்பி தான் வந்தான் டே பிச்சைக்கார பரதேசி எனக்குன்னு வேலை இருக்குடா சனி சனியனே புரியுதா நானே மாதமே 3-4 மலேசியா காசு எடுப்பேன் பார்த்துக்காப்போம்னே அங்கே உன் ஊரில் அங்கே மாத்தினா எவ்வளோ பார்த்துக்கோ போயிட்டு நீ வந்து என்ன சொல்கிற யூடியூப்பை நம்பி வந்தான் டே நான் யூடியூப்புக்கு வந்தேன் ஆமாம் வந்தேன் நான் இல்லைன்னு சொல் யூடியூப்புக்கு வந்தேன் எல்லாமே யூடியூப்பில் வந்து இப்போது எல்லாம் ஒரு ஃபேம் ஆகுறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க போல சரி நம்மள இந்த லாக்டவுன் டைமில் சும்மா பூந்து பார்ப்போம் போயிட்டுன்னு பாரு நம்ம இப்போ பையன் சேனல்லே கொஞ்சம் பையனுக்கு கொஞ்சம் கேம் சேனல்லு இந்த இது சேனல்லாம் போட்டு இது வச்சு பார்ப்போம் போயிட்டுன்னு தான் வந்து சரி சரி ப்ரோ கம்யூனிட்டி போஸ்ட்லாம் கொஞ்சம் போட்டு விடுங்க நம்ம சேனலை கொஞ்சம் இது பண்ணிட்டோன்னு அதுதான்டா சொன்னேன் அதுக்கு போயிட்டு ஐயோ கெஞ்சினாண்டே போடுறா நீ போடு நான் சொல்லிட்டேன் நீ எவிடன்ஸை தூக்கி போடின்னு ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காத ஒன்னால் முடிஞ்ச பட்டு பட்டுன்னு செய்ய பெரிய பெரிய புளுத்தி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா நீ போட்டுரு இதோ போட்டுருவேன் நான் போட்டுருவேன் நான் போட்டுருவேன் போடுறா நான் சொல்கிறேன் நீ போடு என்ன தான் பார்க்கட்டும் மக்களுக்கெல்லாம் பார்க்கட்டும் கதையே இல்லை என்ன பண்ணிட போகிறீங்க போடு நீ இன்றைக்கி போடுறாடா லை நீ இன்றைக்கி வந்து என்ன அந்த ஆதாரத்தெல்லாம் தூக்கி நீ கம்யூனிட்டி போஸில் போடுற புரியுதா கம்யூனிட்டி போஸில் போடுற நீ பெரிய மயிர் மாதிரி வந்துக்கிட்டு நான் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன் நீ அதை பேசாத நீ போட்டு நீ அதை மொதல் செய்ய போயிட்டு என்னடா நீனு பொறுக்கியாடா நீனு என்னடா பொம்பளை பொறுக்கியா நீனு வீடியோ காலில் அவனா வந்துக்கிட்டு ஃபோன் அடிச்சு இன்னமும் போ ஃபோன்லாம் அடிச்சு இன்னும் கேட்குறியா என்னை கல்யாணம் பண்ணிக்கிற கல்யாணம் பண்ணிக்க என்னடா அவ்வளோ ஏக்கமாகிட்டியா நீனு ஆமாம் என்ன பண்ணுறது உன் சூழ்நிலை அப்படி என்ன தான் பண்ணுவேன் என்னடா இப்படி இருக்கீங்க ஏன்டா அவன் குரூப்பே இப்படி தான் இருப்பீங்களாடா பொறுக்கிமே தான் இருப்பீங்களா பொம்பளை பொறுக்கீங்கடா நீங்களாம் அவன் குரூப்பே அப்படி தான் இருப்பீங்களோ நீ என்னடானா 1 மணிக்கு அடித்து கேட்குற கல்யாணம் பண்ணிக்கிறான்னு ஒரு ஒன்று நாய் என்ன ஒன்று வந்து அவன் என்ன பண்ணுறான்னா பாட்டை படிக்கிட்டு வீடியோ கால் பண்ணி வீடியோ கால் பண்ணன்றான் ஒன்னொருத்த என்னன்னா அவன் என்ன அடுத்தவன் பொண்டாட்டியை போய்கிட்டு சரிமான்றான் அது என்னடா சரிடான்னுது டேய் என்ன தான்டா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன இந்த ஆபாசத்தை ஒழிக்க வந்தீங்களா இல்லை வந்துக்கிட்டு பொம்பளை சோக்கு தடை வந்தீங்களா நீங்களாம் ஏன்டா டேய் நீங்கள் என்னடா பொம்பளை போறீங்களாடா நீங்கள் ஆனால் லைஃப் இதை போட்டால் மட்டும் இல்லம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்க அக்கா என்னடா ஜென்மங்களா நீங்கள் டேய் ஒரு 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 அளவு தான்டா இருக்குது அதுக்குன்னு இப்படியாடா பொறுக்கி மாதிரி இருக்கீங்களா நீங்களாம் கேட்டால் வந்து அவ்வளோக்கு ஏன்டா இதை தவ உங்களுக்கு இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு இதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லையாடா என்னை வந்து இது பண்ணுறதுக்கு புதுசாக எதாவது யோசிங்கடா நான் ஒன்று அப்புறம் ஒன்று ஒன்றாடி லாரன்ஸு இந்த ஃபேமிலி பற்றி இழுத்து வச்சு பேசுறது அந்த இழுத்து வச்சு அப்படி இழுத்து வச்சு பேசுறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த குடும்பத்தை இழுத்து வச்சு பேசுறது அதை இழுத்து வச்சு நீ பேசுறா நீ பேசு இன்னுமேல் வந்துக்கிட்டு நான் நீ பேசுறேன்னா நான் எல்லாத்தையும் வச்சு இழுத்து பேசுவேன் நான் உன் அப்பனை இழுத்து வச்சு பேசுவேன் எல்லாத்தையும் இழுத்து வச்சு பேசுவேன் சத்தியமாக சொல்கிறேன் நான் இழுத்து வச்சு பேசுவேன் எவ்வளோக்கு தரவட்டமாக பேசணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தரவட்டமாக பேசுவேன் புரியுதா உன்ன உனக்கு வந்து என்னமோ என்னமோ சொல்லிக்கோ ஐயோ இவனுங்களா சில்லற பசங்க ஏண்டா அடே பரதேசி நாய சில்லற பசங்க சொல்லிட்டு அப்புறம் என்ன என்ன புடுங்கிறதுக்கு வந்து எங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்க ஏண்டா வெண்ணே கேட்டால் கண்டென்ட் தர்றானுங்க கண்டென்ட் தர்றானுங்க கண்டென்ட் ஏய் பரதேசி நாயே கண்டென்ட் தருது நீ தான்டா ஏதாவது ஒன்று வந்து பேசணும் ஏதாவது ஒன்று ஒன்று பறக்கணும் நீ பேசுகிற ஓ ரெட்டு என்னது என்னமோ அணவுனோன்னு ஒரு பழமொழி எவன் வந்தான் பயம் இல்லை எவன் வந்தான் பயம் இல்லடே பொ ஏண்டா 7 மணி வர டைமில் வந்து பூ பூந்து வீட்டுக்கு வர டைமில் சார் இல்லை சார் அப்பயே ஒரு லைஃபு ஏண்டா டேய் போ ஒரு கோலையை வாங்கி குடி போ சார் சார் சார்னு பேச்சு மட்டும் லைஃப்பை போட்டால் பெரிய புடுங்கி மாதிரி பேசுறது நான் ரெட்டு நீ மயிருடா ரெட்டு போய்
போய் ஐயோ நல்லா வந்துடா போதுரா, உனக்கு இன்னமேல உனக்கு இன்னமேல வந்து இப்படி தானே கேட்க போறேன், உனக்கெல்லாம் மரியாதையே இல்லை இனிமேல், பெரிய புடுங்கி மாரி. அப்புறம் அங்கே ஒருத்தரப்பான் பாரு, காடிக்குள்ள வந்துக்கிட்டு லைவ் மயிர் போடுவார் அவர், அவர் பெரிய புடுங்கி அவர். டேய் உங்களுக்கெல்லாம் அனைத்தும் ரெடிடா, டேய் வெயிட் பண்ணுங்க, இன்னும் நினச்சிக்காதீங்க, மிலேசியாலே இருந்துக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டுன்னு. மூணு நாள் கொடுக்குறியாடா கெடு எனக்கு, இதை பார்க்குறேன் நேற்று என்ன, ஏதோ ரெண்டு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, நாளைக்கு என்னதை நீ கொடுக்குற நானும் பார்க்குறேன் போயிட்டு. வாயை திறந்தா பொய், வாயை திறந்தா பொய், ஏண்டா பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே பிறந்தவனாடா நீனு, ஏண்டா லோரன்ஸு சூர்யாவன் மயிர் சூர்யா, போடாடே போ, உன் நிலமை என்னாவோ அதை பார்த்து போய் செய். ஏன் எங்கள் இடத்துல இருக்கானுங்க ஊனம் பட்டுறவங்களாம் என்னென்னமோ சாதிக்கிறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வாழ்க்கையில் என்னமோ சாதனை பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, உனக்கு ஏன்டா ஒன்றும் முடியல வாய. ஆமாம் நீ சொந்த அப்பனே செத்து போனவன் தான் சொன்ன நீனு, நீலாம் வந்து நீலாம் உலகத்தில் வாழ்கிறதே வேசுறா நீனு, சொந்த அப்பனே செத்து போயிட்டான்னு சொன்ன பற்றியா, அப்பயே நினச்சாண்டா உன் மாதிரி ஒரு அஞ்சடிக்காரங்களாம் எங்கேயும் கிடைக்காதுன்னு, எவனாச்சும் சொல்லுவானாடா சொந்த அப்பா செத்து போயிட்டான்ட்டுன்னு. ஒரு நாள் வந்து உண்மையாக உங்கள் அப்பா இறந்து போனார் கூட, இறந்து போனால் கூட செத்து போயிட்டான்னு சொன்னால் கூட எவனை நம்ப மாட்டான் அந்த நேரத்தில். அவனா அவன் ஒரு புழுவாண்டிலாம், அவன் வாயை திறந்தா பொய், பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே பிறந்தவன், யூடியூபுக்காக சம்பாதிக்கிறதுக்கு வந்துக்கிட்டு எங்கள் அப்பனே செத்து போனான்னு சொன்னான். அதனால தான்டா உனக்கு கல்யாணம் பிள்ளை குட்டி அதெல்லாம் இல்லை நீனு, ஆனால் அதை மாதிரி உக்காந்துக்கிட்டு இருக்க உனக்கு அதுதான்டா கெதி. உனக்கு தான் சொல்கிறேன்ல, கடவுள் வந்து உனக்கு எழுதிட்டான். கேட்டால் வந்து பெங்களூரில் இருந்தேன், இப்போ பெங்களூருக்கு போயிட்டு இருக்கேன், சாரி மக்கா சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் பெங்களூரில் இருக்கேன் கொஞ்சம் வேலையாக வந்தேன். ஏண்டா டேய் எப்படா அப்படி பொய் சொல்லுவேன் நீனு, வாயா திறந்தா பொய் தாண்டா, ஏண்டா டேய் பொய்க்கே நீங்கள் அச்சம் போயிட்டு கிராஜுவேஷன் டிகிரி டிப்ளமா ஏதாவது எடுத்து வச்சிருக்கியா நீனு. கேட்டால் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான், அது இருக்கான் இது இருக்கான், பிச்சைக்காரி கூட இப்போ பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரி கூட உன்னை எட்டி பார்ப்பாலாம் கூட தெரிலடா, அதில் மூஞ்சே காமிச்சி வேறு போட்டுக்கிறாரன், நான் பார்த்துட்டிங்களா நான் தான் ரெட்டு, நான் அதை பார்த்துட்டிங்களா. ஆமாம் இவர் பெரிய மாடல் இவர், ஏண்டா டேய் பெரிய மாடல், அடுத்த வந்து மீச இந்த ஆம்பளை போட்டிலாம் அதுக்கு உன்னை கூப்பிட்றாங்களாம், போடா போடா போடா, இப்போ இப்படி காமிச்சிக்கிறாரன், ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, நான் தான் ரெட்டு, பார்த்துட்டிங்களா. ஆமாம் இவர் பெரிய இவர், அப்படியே அழகு மகாராஜா, அப்படியே வந்துட்டோன்னு எல்லாம் அப்படியே பார்த்து கேடுப்பா, அப்படியே எல்லாம் மயங்கி போட்டு கீழே விழுந்துட்டாங்க, அப்படியே வந்து லைன் போட்டு நிற்கிறாங்களா, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ என்னை கல்யாணம் பண்ணிக்கோட, போடாடே மொன்னனாய இவர் வந்து நம்மளை சொல்கிறாராம் கேள் ஓ அந்த தாத்தா தாத்தான்னு. ஆமாண்டாடே இவர் அப்படியே 16 வயசு குமரன் டே, நான் அப்புறம் கேவலமாக வடைப்பேன்டா அப்படின்ட்டு சொல்லிட்டேன், கேவலமாக வடைப்பேன், போடாடே என்னடா இது திருந்துடா டே டே லாரன்ஸு திருந்து, சம்பாதிக்கிறதுக்கு வந்துக்கிட்டு அடுத்தவன் ஃபேமிலி அடுத்தவன் பேரை நேரம் அடிச்சுக்கிட்டு இங்கே நேரம் அடிச்சுக்கிட்டான். ஆ அப்புறம் கேட்டேன் அண்ணா சிக்காவன் தலைவனா, ஏண்டாடே வெடச்சி பேசுகிறதுக்கும் உண்மையாக பேசுகிறதுக்கும் உனக்கு வந்து வித்தியாசம் தெரியலையா, ஏண்டாடே நீ சோற தானே சாப்பிட்ற, நீனு அவ்வளோ பெரிய முட்டாளாடா நீனு, முட்டாளா படிச்சிருக்கியா இல்லையாடா, ஒருத்த சீரியஸா பேசுறதுக்கும் காமெடியா பேசுறதுக்கும் உனக்கு வந்துட்டு அப்படி வித்தியாசம் தெரியலையா, உன்னையெல்லாம் சப்பாது கழட்டி அடிக்கிறான், உன்னையெல்லாம் படுக்க போட்டு மிதிச்சிருவான்டா அப்படியே, உண்மையா சொல்றேன் நேரண்டா, என்ன நான் உண்மையா தமிழ்நாட்டில் இருந்திருந்தானா ஒன்னாவது உன்னை தேட்டு வந்திருப்பான்டா, 100% சொல்றான்டா உன்னை தேட்டு நான் வந்திருப்பேன், பேச்சு பெரிய பருப்பு மாதிரி பேசுறது, என்னை பற்றி தெரியாது என்னை பற்றி நீ லைஃப்பில் வந்து பேசினேன்னு நீ அவ்வளோ பெரிய பிடுங்கி நீனு, ஏண்டா பெரிய பிடுங்கி நீனு பார்க்குறேன்டா டேய், நீ பேசுறதுக்கெலாம் நான் ஓடி போய் ஒளிஞ்சிருவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காத,
சரியாடா, நீ போய் ஓடி போய் ஒளிஞ்சிக்க நினச்சிக்கிட்டு இருக்காத. சொம்ப பயல ஆடுங்களையும் மூஞ்சிங்களையும் வந்துட்டான் அப்படியே பெரிய சொம்ப. காலையிலே கட்ட வார்த்தையிலே கேட்டுற போகிறேன்டா, தேவாங்கு போகிறேன்டா தேவாங்க.